இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிறகடிக்காசி சீரியல்ல முத்து தெளிவா ஒரு வாதம் சொல்றாரு, என்னன்னா வந்து நீ எல்லாத்தையும் நம்பிக்கிட்டே இரு, எல்லாரையும் சேர்ந்து உன் தரலதான் வந்து மஞ்சள் அரைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. கிட்டத்தட்ட ஒரு இதே டைலாக சொல்லாட்டி இதே அர்த்தத்துலதான் சொன்னாரு மீனா கிட்டக்க, அதுதான் உண்மையும் கூட. மீனா ஓவர் நல்லவங்களா இருக்கிறது என்னைக்குமே நல்லது இல்லை. ஆரம்பத்திலிருந்து மீனாட்ட நமக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. மீனாவை நீங்க மற்ற சீரியல் ஹீரோயின்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வந்து ஒரு இம்ப்ரெசிவான கேரக்டரா இருக்குது. எதுக்காக அப்படின்னா வந்து பட்டு பட்டு எல்லாத்தையும் சொல்றதுலையும் ஓப்பனா வந்து பேசுறதுலையும், அதே சமயத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தனக்குன்னு ஒரு தைரியம் இருக்கிறதையும் தான். சில இடங்கள்ல அவங்க காமிச்சாலும் கூட சில இடங்கள்ல அதை கோட்டை விட்டுறாங்க. அதாவது இப்ப ஸ்ருதிகாவும் ரவிகாவும் இந்த ரூமை ஒரு நாளைக்கு தரணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டும்தான், ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து அவங்க சாந்தி முகத்தனா இன்னைக்கு ஒரு நாள் அவன் தங்கிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அடுத்த நாளாக அவங்க நல்ல பொண்ணாக இருக்கட்டும் பணக்கார பொண்ணாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும், அவங்க அந்த வீட்டுக்கார வரதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அவங்க வர வச்சேங்கிறதான் வேற. ஆனால் ஏன் புருஷன் வேலைக்கு போயிட்டு வராரு, அவருக்கு வந்து முதுகுவலி இருக்கு, அதெல்லாம் இருக்கு, அதனால வந்து என்னால் வந்து அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியாது, அடுத்த நாளே நான் வந்து ரூம் ஆக்குபை பண்ணுவேன், அதான் ஏன் ரூம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லணும். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அவங்க ட்ரிகர் பண்ணி பேசுகிறாங்கிறதுக்காக இவங்க உடனே வந்து மாற்றிக்கிறது, அதனால வந்து கடைசியில் போய் அவங்க ரூமே இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கே ஒரு மாதிரி வந்து டென்ஷன் ஆகிற விஷயங்களாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து அந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த மனுஷனாச்சும் வந்தாச்சு வந்து என்னது அவங்க எப்படி இங்கே இங்கே தங்க முடியும், இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரிக்கு ஓகே, இதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா வந்து ரவி ஸ்ருதிக்கு வேறு ரூம்க்கு ஏதாச்சும் ஏற்பாடு தான் பண்ணணும், இல்லைனா விஜயா நீ நான் வேணால் வெளிலப்படுத்துக்கலாம், நாம் அவன் முத்துவோட ரூம் முத்துக்கு தான், அவங்க கல்யாணம் பண்ண அவங்களும் இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணவங்க தான், அவங்களுக்கும் தனியாக ரூம் தேவை, அதெல்லாம் புடிங்கெல்லாம் கொடுக்க முடியாது. நான் இதை யோசிச்சிருக்கணும், நம்ம வீட்டில் அவன் வீட்டில் வந்து இன்னொரு ரூம் கூட இல்லையே, இப்போ கல்யாணம் பண்ணுறது எப்படி என்ன ஏதுங்கிறலாம் அவன் யோசிச்சிருக்கணும். நம்மளும் வந்து அவனை கல்யாணம் பண்ணி தரணும்னா அப்போ வந்து அவனுக்கு என்ன ரூம்ங்கிறத நம்ம அவனுக்கு பொண்ணு பார்க்கும்போது யோசிக்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தை நம்ம பண்ண முடியாதுங்கிறத தெளிவாக யோசிக்கணும். ஃபுல்லாக வந்து இங்கே ஹால்லேயே படுத்து இவங்க ரெண்டு பேரும் தூங்கலாம் முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன கலைப்பரங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஆனால் அண்ணாமலையாச்சு இல்லை முத்துவாச்சு ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்களாங்கிறது இன்னொரு பக்கம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க